வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்றைக்கு உனக்கும் எனக்கும் என்ற தலைப்பில் உள்ள படக்கதையை பார்க்க போகிறோம் இந்த படத்தில் பாருங்கள் சோஃபாவில் யார் உட்காந்துருக்குறா ரோஸ் வண்ணத்தில் ஒரு பூனை அதனால் இந்த பூனைக்கு நாம் ரோசின்னு பேர் வைக்கலாமா ரோசி கையில் என்ன வச்சுருக்குறாங்க ஜாங்கிரி என்னம்மா சாப்பிட்றதுக்காக ஜாங்கிரி வச்சிட்ருக்குது அப்போ கதவில்ில் பாருங்க அழைப்பு மணி பொருத்தி இருக்கிறாங்க இருந்து யாரோ அழைப்பு மணியை அழுத்துறாங்க அதனால் கிர் கிர்னு ஒரு சத்தம் வருது அழைப்பு மணினா என்னதுமா ஆங்கிலத்தில் காலிங் பெல்ன்னு சொல்லுவோம்ல அதுதான் உடனே ரோசி யாரது அப்படின்னு சொல்லி கேட்குது ரோசி பூனை கதவை போய் திறக்குது வெளியில் யார் நின்றுட்டுருக்குறா ரோசியினுடைய நண்பன் அவனுக்கு நம்ம சாக்லேட்டுன்னு பேர் வச்சிடலாமா ம் சாக்லேட் பூனை வெளியே நின்றுட்டுருக்குது உடனே சாக்லேட் என்ன கேட்குறான் பாருங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ரோசி என்ன சொல்கிறா வா வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி ரோசி சொல்லுது ரோசி கையில் உள்ள ஜாங்கிரியை பின்னாடி மறைச்சி வச்சுக்கிட்டே பேசுது யார்கிட்ட தன்னுடைய நண்பனான சாக்லேட்ட இந்த படத்தில் பாருங்கள் ரோசி தன்னுடைய நண்பனான சாக்லேட்டை சோஃபாவில் உட்கார சொல்லியாச்சு ஆனால் கையில் உள்ள ஜாங்கிரியை பின்னாடி மறைச்சி வச்சிருக்குது நம்ம ரோசி ஆனால் இந்த சாக்லேட் தான் கையில் கொண்டு வந்த முறுக்கை மறைக்காம ரோசிட்ட கொடுத்து இந்தா உனக்கு முறுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குது உடனே இந்த ரோசிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாரு நம்ம மறைச்சி வச்சிருக்கிறோம் ஆனால் இந்த சாக்லேட் வந்த உடனே நமக்கு முறுக்கு கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ரோசி என்ன கேட்குறா பாருங்க எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா இந்த படத்தில் பாருங்கள் உடனே ரோசி முறுக்கு வாங்கி பக்கத்தில் வச்சிட்டு இந்தா உனக்கும் அப்படின்னு சொல்லி தான் கையில் வச்சுருந்த ஜாங்கிரியை சாக்லேட்டை கொடுக்குறா உடனே சாக்லேட் என்ன சொல்கிறான் ஐ இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சாக்லேட் பூனை என்னம்மா சரி இதில் பார்த்தீங்களா முதல்ல ரோசி கொடுக்கலை ஆனால் அவள் மறைச்சி வச்சுருக்கிறதுக்கு கூட சாக்லேட்டுக்கு தெரியாது ஆனாலும் வந்த உடனே என்ன செய்கிறான் முறுக்கு கொடுக்குறான் ஏன் அப்படி தான் இருக்கணும் நம்மகிட்ட இருக்க பொருளை நம்ம மட்டும் சாப்பிடணுன்னு நினைக்காம எப்படி இந்த சாக்லேட் பூனை வந்து நம்ம ரோசிக்கு கொடுத்ததோ அது மாதிரி பகிர்ந்து உண்ணணும் என்ன குட்டீஸ் ஆ அதுக்கப்புறம் ரோசியும் தன்னுடைய தப்பை உணர்ந்துட்டான் ஐயையோ பாரு வந்த உடனே சாக்லேட் நமக்கு முறுக்கு கொடுக்குறான் ஆனால் நம்ம தான் என்ன செஞ்சோம் இந்த ஜாங்கிரியை ஒழிச்சு வச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த தப்பை உணர்ந்து உடனே தன்னுடைய நண்பனுக்கு அந்த ஜாங்கிரியை கொடுக்குறா என்னம்மா ஆ பகிர்ந்து உண்ணணும் நம்முடைய நண்பர்களோடு சேர்ந்து என்ன செய்யணும் சாப்பிடணும் நம்ம கையில் இருக்கிறத அவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடணும் என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி